வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ சுரக்காய் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். இது எதனால இந்த சுரக்காய் ஜூஸ் செய்ய போகிறோம், நாங்கள் உடலில் அதிகப்படியான சூடாகட்டும் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் செய்து சாப்பிடும்போது அது சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்க ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த ஜூஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தோன்னாங்க, ஒரு மீடியம் சைஸில் சுரக்காவை மேல் தோலை சீவி உள்ளே இருக்கிற விதப்பகுதியெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கோங்க. இது சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது சரியாக இருக்கும். கால் டீஸ்பூன் சீரகத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், சிறுதுண்டு இஞ்சி, ஒரு 10-15 புதினா இலை, ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் அரைப்பகுதியும் கூட எலுமிச்சை சாறு சேர்த்திக்கலாம். இந்த சுரக்காய் வந்து சிறுநீரக சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே தீர்க்க உகந்ததாக இருக்குங்க. அதாவது நீர் கடுப்புன்னு சொல்லுவோம், அப்புறம் சிறுநீரக கல் சொல்லுவோம், அதெல்லாம் கரைக்கிறதுக்கு இது ரொம்ப உகந்ததாக இருக்குது. அது போக உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு, உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது. அது போக பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்னு சொல்லுவோம், உடல் சூட்டுனால தான் இந்த வெள்ளைப்படுதலே ஏற்படுதுங்க. அப்போ நம்ம வாரத்தில் ஒரு முறைங்கிறது இருமுறை இந்த மாதிரி ஜூஸ் செய்து சாப்பிடும்போது அந்த உடல் சூட்டையெல்லாம் தணித்து வெள்ளைப்படுதலெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கும். இந்த சுரக்காய் வந்து நம்ம சாம்பார், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி எல்லாமே செய்து சாப்பிட்லாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜூஸாக செய்து சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்கள், நார்த்தன்மையெல்லாம் நம்மளுக்கு நேரடியாகவே வந்து சேரும். இப்போ ஒரு கப் சுரக்காய் எடுத்துருக்கோங்க. இல்லை 15-20 புதினா இலை, சிறுதுண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, கால் டீஸ்பூன் சீரகத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கல் உப்பு பொடிச்சு சேர்த்திருக்கங்க. இப்போ கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டுங்க. இது கூட ஒரு கால் கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இப்போ சுரக்காய் ஜூஸ் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க. இது வடிகட்டக்கூடாது. இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து நமக்கு அப்படியே நேரடியாக கிடைக்கணும். அதுக்கு வேண்டிய நம்ம வடிகட்டாமல் தான் குடிக்கணும். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த ஜூஸ் செய்திருக்கோங்க. நீங்கள் முதல்ல இந்த ஜூஸ் குடிக்க விருப்பப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அளவாக கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். பிடிச்சிருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போ உடல் சூடு தணியறதுக்காட்டு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏற்ற சுரக்காய் ஜூஸ் செய்திருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச குறிப்பு வச்சு நான் இந்த சுரக்காய் ஜூஸ் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். இது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.